ஓம் தத்பருட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரற்றோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/6/2021 பிளவ வருடம் ஆணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. அதிகாலை 12:51 பின்பு பிரதமை. இரவு 10:50 பின்பு துவிதியை ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் மூலம் காலை 7:59 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வயசுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன வயசாக இருந்துன்னு வைங்களே, குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள் ஆடம்பரமாக கிடைக்கும். அதே சமயம் படிக்கிற வயசாக இருந்துன்னு வைங்களே, பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் மேன்மை அல்லது பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யமகண்ட நேரத்தில் 7 மண்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த வரவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வந்துட்டுருக்கும். எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க, அதே சமயம் பூமி வியாபாரம் செய்கிறவங்க, மர விற்பனை செய்கிறவங்க, சாமி சிலைகள் சம்மந்தப்பட்ட அந்த சிலை வடிவமைக்கிறவங்க, இவங்க எல்லோருத்துக்குமே வந்து சிற்ப வேலை செய்கிறவங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RP. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சினிமா சம்பந்தப்பட்ட கதை, அதாவது திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நல்ல சிறப்பாகவே அமையும். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி கலை உலகில் பின்னாடி நின்று உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்திய உங்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய முகம் வெளிப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஔஷதீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லது திருமணம் தட்டி போனவர்களுக்கு இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். ரொம்ப நாளாகவே எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு திருமண வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாமல் இஷ்டம் இல்லாமல் இருந்தவங்க திடீர்னு திருமண வாழ்க்கையின் மீது பற்றுதல் அல்லது ஆசை ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் வந்து போன வரன் தட்டி போயிருந்தால் கூட அந்த வரனே திரும்ப கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவையும் பவ்யத்தையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதச்ச வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். எத்தனையோ விஷயங்களில் வந்து கஷ்டப்பட்டிருக்கலாம், அல்லது வருத்தப்பட்டிருக்கலாம், அல்லது மனம் நோகி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த இன்றைய நாளில் வந்து எந்தெந்த விஷயங்களில் வருத்தப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு வந்து, அதாவது அனுகூலம் தரக்கூடிய வகையில், ஆதாயம் தரக்கூடிய வகையில் நல்ல முறையில் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். யாரெல்லாம் சொந்த பந்தங்களில், அதாவது உறவு வகையில் மரபை மீறி பேசினாங்களோ அவங்கெல்லாம் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர், அதிஷ்டையன். இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் அற்புதமான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் கூட அந்த காதலை கூட நீங்கள் வந்து செம்மையாக பயன்படுத்தக்கூடிய, பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய, அதாவது தான் விருப்பப்பட்ட அந்த விஷயத்தில் வந்து எக்காரணத்தை கொண்டும் தோற்று போகக்கூடாதுங்கிற ஒரு மனோ எழுச்சியோடு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய, அல்லது தன்னுடைய ஆசைகளை தவிர்த்து தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான தியாக உள்ளம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர், அதிஷ்டையன். மூன்று அனுகூலமான வர்ணம் முட் செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் கியூ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது காலை நேரத்திலேயே நல்ல நல்ல செய்திகள் இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய கடமையை கடந்த காலங்களில் சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட, அந்த கடமைக்கான பலன் கிடைக்காமல் தடை ஏற்பட்டிருந்தால் கூட, அந்த தடைகள் விலகி, தாமதம் விலகி, நல்ல நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய, சந்தோஷமான சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசைய சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். வண்டி, வாகனம், அசைய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொகைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன், அதிஷ்டையன். நான்கு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சின்ன சின்ன பயணங்கள் மூலமாகவே நல்ல பணவரவுகளையும் தன வரவுகளையும் சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த தொழிலில் புதுமையை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக எளிய யோசனையை வெளிப்படுத்தி புதிய தொழில் ஆரம்பித்து பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர், அதிஷ்டையன். ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, ராசி அதிபதியே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க அந்த கூட்டுத் தொழிலிலிருந்து சமாதானத்தோடு பிரிந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மட்டுமல்ல, அந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு, அதாவது நல்ல சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபிரான், அதிஷ்டையன். ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய, அதாவது குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அற்புதங்கள் அதிகரிக்கும். ஆடம்பர பர்னிச்சர் விற்பனை செய்கிறவங்க, அதே சமயத்தில் வந்து அழகு சாதனம் விற்பனை செய்கிறவங்க, பழைய பேப்பர் இரும்பு சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய புதிய மேன்மைகளும் திடீர் தன வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான், அதிஷ்டையன். ஏழு அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் என் ஹச்.
கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகக்கூடிய அம்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தனம் சேரக்கூடியது, நேர்மையான வகையில் கௌரவம் மிகுதியாகக்கூடியது, கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான ஒரு நல்லதொரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எண்ணால் அதிகரிக்கும். சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால, சத்துரு ஸ்தானாதிபதி வலிமை பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் ஒரு சில பேருக்கு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு சிறப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆகையில் உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய இன்றைய நாளில் விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐங்கரன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்டபிள்யூ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த வம்சத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். தன்னுடைய வம்சம் சம்பந்தப்பட்ட சடங்குகளையும் வம்சாவளி சம்பந்தப்பட்ட பண்பாடுகளையும் மதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். பெரியவங்களை மதிக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த பெரியவர்களுக்கே பெரிய மதிப்பு சேரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பண்பாடுகளும் செயல்பாடுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பள்ளி சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு தன வரவு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனையில் மனம் கவனம் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான ராசி பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ இல்லையோ மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலத்தில் நிர்பந்தமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.